பண்டாரவடை என்ற ஊரிலிருந்து நிஸ்தார் என்ற சகோதரர் கேட்டிருக்கின்றார். அவர் என்ன கேட்டிருக்கான்னு சொன்னால், அல்லாஹ் தன் மீது சக்தி பெற மாட்டான் என யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைத்தார்களா? மேலும் மக்கள் மீது கோபித்து கொண்டு சென்றதற்காகவா அல்லாஹ் மீன் வைத்து அவர்களை சிறை வைத்தான் அப்படின்னு செஞ்சுருக்காங்க, கேள்வி கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னோம்னா, இதற்கு முன்பாக வந்து நாம் யூனுஸ் நபி தொடர்பாக சொல்லப்படக்கூடிய திருமறை குர்ஆன் வசனம் 21வது அத்தியாயம் 88வது வசனத்தில் நாம் எப்படி நாம் சொல்லி கொண்டிருந்தோம் என்று சொன்னால், ஓ தன்னூனி இதகப முகாலிபன், தன்னூன் மீன் உடையவர், அதாவது மீன் உடையவர் என்றால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். அப்போ மீன் உடையவர் அவர் கோபம் கொண்டவராக சென்றபோது, ஃபலன்ன அல்லன் நக்திரா அலேஹி, அவர் மீது நாம் சக்தி பெற மாட்டோம் என்று அவர் எண்ணிக்கொண்டார். ஃபனாதா ஃபில் உதுமாத்தி அல்லா இலாக இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மின் அல்லாலிமீன், எனவே அவர் இருள்களிலே இருந்து கொண்டு, இறைவா உன்னை தவிர வேறு கடவுள் இல்லை, நீ தூயவன், நான் தான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்று அவர் பிரார்த்தித்தார். ஃபஸ்ட் தஜபுனா லஹு, நாம் அவருக்கு பதிலளித்து, ஒன் அஜெய்னாகு மினலகம், அவரை அந்த கவலையிலிருந்து வேதனையிலிருந்து நாம் காப்பாற்றினோம். வக்கதாலிக்க நுஞ்சில் மூமினேன், இவ்வாறு தான் நாம் இறை நம்பிக்கையாளர்களை காப்பாற்றுவோம் என்று 21 அத்தியாயம் 88 வசனத்தில் இருக்குது. இந்த வசனத்துக்கு வந்து நாம் இதற்கு முன்பாக என்ன பொருள் சொல்லி கொண்டிருந்தோம்னா, இத்தகப முகாலிபன், அவர் கோபமாக சென்றார் அப்படின்னு வருது. யார் மீது கோபப்பட்டார் என்று இந்த வசனத்தில் நேரடியாக சொல்லப்படவில்லை. ஆனால் நாம் அல்லாவின் மீது கோபம் கொண்டவராக சென்றார் அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டிருந்தோம். அடுத்து ஃபலன்ன அல்ல நக்திர அலேஹி, அவர் இறைவன், அதாவது அல்லாஹ் தன்மையை சக்தி பெற மாட்டான் என்று எண்ணிக்கொண்டார் என்றும் நாம் இதற்கு பொருள் சொல்லி கொண்டிருந்தோம். ஆனால் நாம் மற்ற குர்ஆன் வசனங்களோடு இணைத்து இந்த வசனத்துடைய கருத்தை நாம் சிந்தித்து பார்த்தால், நபிமார்களுடைய கொள்கையோடு நாம் இணைத்து சிந்தித்து பார்த்தால், இந்த வசனத்துக்கு நாம் செய்யக்கூடிய இந்த பொருள் என்பது இது ரொம்ப பாரதூரமானது. ஏன்னு சொன்னோம்னா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாவின் மீது கோபம் கொண்டார்கள் என்று நாம் பொருள் செய்தால், அல்லாவின் மீது கோபம் கொள்வது அது வந்து இறைவனை மறுக்கக்கூடிய குஃப்ரான ஒரு காரியம். இந்த வசனத்தில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார் மீது கோபம் கொண்டார்கள் என்று நேரடியாக எந்த வார்த்தையாலும் சொல்லப்படவில்லை. அவர் அல்லாவின் மீது கோபம் கொண்டவராக சென்றார் என்று தானே செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அல்லாவின் மீது கோபம் கொண்டார் என்று நாம் பொருள் செய்யும்போது, அது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது நாம் அவர்கள் குஃப்ரான காரியத்தை செய்தார்கள் என்ற பொருள் அங்கே வந்து விடுகிறது. அதுபோன்று ஃபலன்ன அல்லன் நக்திரா அலேஹி, நாம் அவர் மீது நாம் சக்தி பெற மாட்டோம் என்று அவர் எண்ணிக்கொண்டார் என்று அல்லாஹ் சொல்வதாக நாம் எடுத்துக்கொண்டால், அல்லாஹை வந்து முடியாதவனாக நினைப்பது, அல்லாஹ் என்ன ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறது வந்து அது தெளிவான ஒரு குஃபர். ஆமாம், இந்த மாதிரி ஒரு குஃபரான காரியத்தை வந்து நபிமார்கள் செய்வார்களா என்ற ஒரு கேள்வியும் அங்கே என்ன செய்கிறது, எழுகிறது. அப்போ இந்த வசனங்களுக்குரிய சரியான விளக்கம் என்ன, சரியான பொருள் என்ன என்பதை நாம் திருமறை வசனங்களோடு நபி மொழிகளோடு நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, நாம் வந்து அதனுடைய நாம் முன்னாடி நாம் என்ன பொருளை சொல்லி கொண்டிருந்தோமோ அது வந்து பிழையானது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இப்போ உதாரணத்தை எடுத்துக்கிடுங்க, ஃபலன்னா அல்லன் நக்திரா அலேஹி, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மீது அல்லாஹ் சக்தி பெற மாட்டான் என்று நினைத்தார்கள் என்று சொல்கிறோம் பாருங்க. இந்த அர்த்தத்தில், அதாவது கதரை அடுத்து என்ற சொல்லுக்கு அடுத்து அலா அப்படிங்கிற சொல்லு வந்தா, அது வந்து இரண்டு விதமான பொருட்களில் வந்து அர்த்தங்களில் திருமறை குர்ஆனில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. திருமறை குர்ஆனில் வந்து பல இடங்களில் சக்தி பெற மாட்டோம் அப்படிங்கிற அர்த்தத்தில் என்ன செஞ்சுருக்கு, இந்த கதரை அலா அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்திருக்குது. ஏன்னா கதரை என்பதற்கு குதிரத், ஆற்றல் அப்படிங்கிற பொருளும் இருக்குது. கதரை என்பதற்கு தலியக்கு, நெருக்கடிக்குள்ளாகுதல் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. கதரை என்பதற்கு விதியாக்குதல் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி பல அர்த்தங்களை கொண்ட வார்த்தை இந்த கதரை என்பது. அப்போ இந்த கதரை என்ற அந்த சொல்லுக்கு பின்னாடி அலா என்ற சொல்லு வரும்போது, அது திருமறை குர்ஆனில் இரண்டு அர்த்தங்களில் வந்திருக்குது. ஒரு அர்த்தம் சக்தி பெற மாட்டோம் அப்படிங்கிற, சக்தி ஆற்றல் பெறுதல், சக்தி பெறுதல் அப்படிங்கிற அர்த்தத்துலையும் குர்ஆனில் பல வசனங்களில் வந்திருக்குது. மின் கபிலியான் தகுதீரோ அலேஹியும், அவர்களுக்கு அவர்களின் மீது நீங்கள் சக்தி பெறுவதற்கு முன்னால் முன்னால் என்று அல்லாவே பல வசனங்களில் சக்தி பெறுதல் அப்படிங்கிற அர்த்தத்தில் குறிப்பிடுகின்றான். அதை நம்ம மாற்று கருத்து இல்லை. இந்த அர்த்தத்தில் மட்டும்தான் வருதான்னு பார்த்தா, இன்னொரு அர்த்தத்திலையும் என்ன செய்கிறது, இந்த வார்த்தை வந்திருக்கிறது. அது என்ன அர்த்தம்னா, நெருக்கடிக்கு உள்ளாகுதல், நெருக்கடிக்கு உள்ளாக்குதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம்.
சூரத்து தலாக்கில் வந்து 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லி யுன்ஃபிக் து சஅத்திம் மின் சஅத்திஹி, வசதியுடையவர் தன்னுடைய செல்வத்திலிருந்து விசாலத்தன்மையிலிருந்து அவர் செலவிடட்டும். வமன் குதிர அலேஹி ரிசுக்குஹு, யாருடைய பொருளாதாரம் வாழ்வாதாரம் நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டு விட்டதோ, இங்கே கதர அலாங்கிற வார்த்தை தான் வருது, கதரவுடைய செயப்பாட்டு வினை தான் குதிர. அப்போ வமன் குதிர அலேஹி ரிசுக்குஹு, யாருடைய அந்த ரிசுக்கு வாழ்வாதாரம் நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டு விட்டதோ, ஃபல் யுன்ஃபிக் மிம்மா ஆத்தாஹுல்லா, அவர் அல்லாஹ் வழங்கியதிலிருந்து என்ன செய்யட்டும், செலவு செய்யட்டும், வசதி உடையவன் தாராளமாக செய்யட்டும். யாருக்கு வந்து ரொம்ப நெருக்கடியாக ரொம்ப வசதி குறைவாக ஏழையாக இருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் என்ன கொடுத்துருக்கிறான் அதிலிருந்து வழங்கட்டும் அப்படின்னு அல்லாஹ் செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். அப்போ இந்த கதர அலா என்ற அந்த வார்த்தை வந்து நெருக்கடி என்ற பொருளிலும் செய்திருக்கிறது வந்திருக்கிறது. அது மாதிரி சூரத்துல் ஃபஜ்ர் அப்படிங்கிற அத்தியாயத்தில் வந்து 16வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அம்மா இதா மபுத்தலாஹு ஃபகதர அலேஹி ரிஸ்கஹு ஃபயகூலு ரப்பி அஹானன், மனிதனை அல்லாஹ் சோதிக்கும் விதமாக ஃபகதர அலேஹி ரிஸ்கஹு, அவனுடைய ரிஸ்க வாழ்வாதாரத்தை நாம் நெருக்கடிக்குள்ளாக்கி விட்டால், ஃபயகூலு ரப்பி அஹானன், என்னுடைய இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று மனிதன் கூறுகின்றான். அப்போ இந்த வசனத்தில் பாருங்க, ஃபகதர அலஹி ரிசுக்கஹு, கதர என்பதற்கு அடுத்து அலா என்ற வார்த்தை வந்திருக்கிறது. கதர என்பதற்கு அலா என்ற வார்த்தை வந்தால் நெருக்கடி என்ற பொழுதும் என்ன செய்யப்படும், பயன்படுத்தப்படும். அதே போன்று சூரத்து ரூமில் 37வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், எபு சுத்து ரிசுக்கல் இமையஷா, தான் ஆடியோருக்கு அல்லாஹ் செல்வத்தை வாரி வழங்குகின்றான், ஒய் எக்குதீர், தான் ஆடியோருக்கு குறைத்தும் வழங்குகிறான், நெருக்கடியும் என்ன செய்கிறான் உள்ளாக்குகிறான். அந்த எக்குதீர் என்ற வார்த்தை வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்குதல், குறைத்து வழங்குதல், அளவோடு வழங்குதல் என்ற எல்லா அர்த்தங்களுக்கும் உரியது. அப்போ தன் ஆடியோருக்கு அல்லாஹ் தாராளமாக வழங்குகிறான், தன் ஆடியோருக்கு அல்லாஹ் என்ன செய்யணும், நெருக்கடியை ஏற்படுத்துகின்றான் என்று அல்லாஹ் என்ன செய்யணும் குறிப்பிடுகின்றான். அப்போ இந்த கதர என்ற சொல் குதிரத் என்பது வந்திருந்தால் அது ஆற்றல் பெறுதல் அப்படிங்கிற அர்த்தத்திலே வரும். இந்த கதர என்பது கதுருன் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலிருந்து வந்திருந்தால் லையுக் நெருக்கடி ஏற்படுத்துதல் அப்படிங்கிற அர்த்தத்தில் என்ன செய்ய வரும். அப்போ குரானில் வந்து பல வசனங்களில் வந்து இந்த கதர என்ற அந்த சொல்லு வந்து நெருக்கடி உண்டாக்குதல், நெருக்கடியை ஏற்படுத்துதல் அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்திருக்குது என்பதில் என்ன கிடையாது, எந்த மாற்றுகிறதும் கிடையாது. பல அரபி மொழி அறிஞர்களும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னோம்னா, இந்த கதரக்கு அடுத்து அலா என்ற வார்த்தை வரும்போது இது வந்து ஆற்றல் பெறுதல்ங்கிற அர்த்தத்திலே வரும், நெருக்கடிக்குள்ளாகுதுங்கிற அர்த்தத்திலே வரும். இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பான வசனத்தில் வந்து இது நெருக்கடிக்குள்ளாக்குதல் அப்படிங்கிற பொருளில்தான் வந்திருக்கிறது என்று பல விரிவுரையாளர்கள் அரபி மொழி விற்பனர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, குறிப்பிட்டிருக்காங்க. இன்றைக்கு சிலர் சொல்கிறாங்களா இல்லையா, கதரை கடுத்து கதரை அல்லா கடுத்து ரிசுக்குன்னு வந்தால் தான் அது நெருக்கடிங்கிற பொருள் வரும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படி அது வந்து ஏதாவது ஒரு இல்லாத ஒன்றை இணைத்து கூறுவது. அரபி மொழி அறிஞர் அப்படிலாம் சொல்லவில்லை, கதரை கடுத்து அலா வந்து விட்டால் ரெண்டு அர்த்தத்திலையும் என்ன செய்ய வரும், ஆற்றல் பிறந்த அர்த்தத்திலே வரும், நெருக்கடிக்குள்ளாக்குதல்ங்கிற அர்த்தத்திலே வரும், ரிசுக்குங்கிற வார்த்தை வர வேண்டும் என்ற கட்டாயம் என்ன செய்யாது, கிடையாது. அப்போ இந்த இடத்துல வந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தன்னை நெருக்கடிக்குள்ளாக்க மாட்டான் என்று தான் அவர்கள் என்ன செய்தார்கள், நினைத்தார்கள். அப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், என்ன கேள்வி வரும், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கள் மீது கோபப்பட்டதுக்காண்டி அல்லாஹ் வந்து அவங்கள மீன் வயிற்றில் வைக்கணுமா, அல்லாஹ் தன்னை நெருக்கடிக்குள்ளாக்க மாட்டான் என்று நினைத்ததற்காக அவரை வந்து மீன் வயிற்றில் வைக்க வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். நாம் இந்த வசனத்தோட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக சொல்லப்படக்கூடிய பிற வசனங்களை நம்ம இணைத்து பார்த்தால் இதனுடைய சரியான கருத்தை நாம் என்ன செய்யலாம், தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். பொதுவாக வந்து நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒவ்வொரு காரியத்தையும் வந்து அல்லாஹ்வுடைய வஹியை வந்து எதிர்பார்த்து தான் செய்யும். அல்லாஹ்வுடைய இறை செய்தி வராமல் நபிமார்கள் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அல்லாஹ் வந்து கடுமையாக அவர்களை என்ன செய்வான், தண்டிப்பான். நபிமார்கள் மட்டும் கிடையாது, நபிமார்களை பின்பற்றக்கூடிய மக்களும் சரி, அவங்க வந்து இறை செய்தி வராமல் ஒரு காரியத்தில் முடிவெடுத்தாங்கன்னு சொன்னோம்னா அதுக்கு அல்லாஹ்வுடைய வேதனை கடுமையாக இருக்கும் என்பதை அல்லாஹ் என்ன செய்கின்றான், திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு சான்றை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். சஹாபாக்கள் வந்து இஸ்லாத்துடைய முதலாவது யுத்தம் வந்து பத்ர் யுத்தம். பத்ர் யுத்தத்தில் வந்து எதிரிகள்கிட்ட இருந்து கனிமத்து, எதிரிகள் போர்க்களத்தில் விட்டுட்டு போகக்கூடிய பொருட்களுக்கு கனிமத்துன்னு சொல்லுவாங்க, போர் செல்வங்கள். அந்த போர் செல்வங்கள் வந்து இஸ்லாத்துடைய முதல் யுத்தம் பத்ர் முடிஞ்சவுடனே சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, அந்த கனிமத்தை வந்து அவங்க எடுக்கிறாங்க. அப்போ முதலாவது யுத்தமாக இருந்ததுனால வந்து அல்லாட்டிருந்து வஹி செய்தி அவங்க என்ன செஞ்சுருக்கணும்,
எதிர்பார்த்திருக்க வேண்டும். ஆனால் சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, அந்த கனிமத்து உங்களுக்கு ஹலால் என்ற வகை செய்தி வர்றதுக்கு முன்பாகவே அவங்க என்ன செஞ்சிடறாங்க, அந்த கனிமத்தை வந்து அவங்க தங்களுக்கு ஹலால் ஆக்கி ஆகுமாக்கி கொள்கிறாங்க. இதை பற்றி அல்லாஹ் சூரத்து அன்ஃபாலில் 68-69 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லவ்லா கிதாபு மினல்லாஹி சபக்க, அல்லாஹ்வுடைய ஒரு விதி மட்டும் முந்தி இருக்காவிட்டால், ல மஸ்ஸக்கும் ஃபீமா அகத்தும் அதாபுன் அதீம், நீங்கள் எதை பெற்று கொண்டீர்களோ அதன் காரணத்தினால் உங்களுக்கு மிகப்பெரிய வேதனை உங்களை பீடித்திருக்கும், உங்களை தாக்கியிருக்கும் என்று சஹாபாக்கள் அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு அதுக்கு அடுத்து சொல்கிறான், ஃபகுலூ மிம்மா கனிம்தும் ஹலாலன் தையீபன், நீங்கள் எதை கனிமத்தாக பெற்றுக்கொண்டீர்களோ அதை அனுமதிக்கப்பட்டதாக பரிசுத்தமானதாக நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் சஹாபாக்களுக்கு அனுமதியும் கொடுத்துட்டான். வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ் கஃபூர் ரஹீம், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் மன்னிப்பவன் அளவிலா கருணையாளன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்போ இந்த வசனத்தில் பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழும்போது முதலாவது யுத்தம் பத்ர் யுத்தம், அதுக்கு முந்தைய நபி இறை தூதர்களுக்கு கனிமத்து வந்து ஹலாலாக்கப்படலை. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் யுத்தத்தை சந்திக்கும் போது அவங்க கனிமத்து நமக்கு ஹலாலா ஹராமாங்கிறது அல்லாஹ்வுடைய வஹி எதிர்பார்த்துருக்கோம். ஆனால் வஹி எதிர்பார்க்காம என்ன செஞ்சிடறாங்க, கனிமத்தை வந்து தங்களுக்கு ஹலால் ஆக்கிடுறாங்க. இப்போ அல்லாஹ் எப்படி கண்டிக்கிறான், லவ்லா கிதாபு மினல்லாஹ் சபக்க, அல்லாஹ்விடமிருந்து ஒரு விதி மட்டும் முந்தி இருக்காவிட்டால், இந்த ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு இந்த கனிமத்தை ஹலால் ஆக்கணும்னு சொல்லி அல்லாஹ் உம்முல் கிதாப்லேயே அல்லாஹ் முடிவெடுத்திருக்கலாம். அப்போ அல்லாஹ் முன்கூட்டியே ஒரு விதியை வச்சிருக்கான், அந்த உம்மத்துக்கு வந்து கனிமத்தை ஹலாலு நபியாலன்னு சொல்கிறாங்களா இல்லையா, மற்ற நபிமார்களை விட எனக்கு சில விஷயங்கள் நான் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறேன், மற்ற நபிமார்களுக்கு வந்து கனிமத்து அனுமதிக்கப்படலை, அவங்க போகிறத வெற்றி பெற்றாங்கன்னா அந்த கனிமத்து பொருட்களை எல்லாம் கூட்டி வைப்பாங்க, வானத்திலேருந்து ஒரு நெருப்பு வந்து என்ன செஞ்சிடும், சாப்பிட்டு போயிடும். அந்த ரசூல்லாவுடைய உம்மத்துக்கு வந்து இந்த கனிமத்தை ஹலால் ஆக்கணும்னு சொல்லி அல்லாஹ் முன்கூட்டியே முடிவெடுத்துட்டான். அப்போ முடிவெடுத்து ஆனால் வகையாக அல்லாஹ் செய்த அனுப்பலை, அல்லாஹ் முடிவெடுத்து வைத்திருக்கின்றான். அப்போ இந்த அல்லாஹ் வந்து நபிகள் நாயகத்துடைய உம்மத்துக்கு கனிமத்து ஹலால் அப்படிங்கிற இந்த முடிவை வந்து முன்கூட்டி எடுத்து விட்ட காரணத்தினால் அல்லாஹ் அவங்களை தண்டிக்கலை. அப்படி மட்டும் அந்த விதி மட்டும் முந்தாமல் இருந்திருந்தால், இல்லை மஸ்ஸக்கும் ஃபீமா அகத்தும் அதாபுன் அதீம், நீங்கள் எதை பெற்று கொண்டீர்களோ அதற்காக உங்களுக்கு மிகப்பெரிய வேதனை உங்களை தாக்கியிருக்கும், மிகப்பெரிய வேதனை உங்களை பீடித்திருக்கும். அப்போ இறை தூதர்களுக்கு, இறை தூதர்களும் இறை தூதர்கள் மட்டுமல்ல சஹாபாக்கள் கூட, இறை தூதரை பின்பற்றக்கூடியவர்கள் கூட வஹி அருளப்படக்கூடிய காலகட்டத்தில் வஹியை எதிர்பார்க்காமல் ஒரு செயலை செய்தால் அது மிக கடுமையாக, அவர்களாக ஒரு விஷயத்தில் முடிவெடுத்தால் அல்லாஹ் மிக கடுமையாக தண்டிப்பான். இங்கே சஹாபாக்கள் ஏன் அல்லாஹ் தண்டிக்கலை, அல்லாஹ் ஒரு விதியை முன்கூட்டி எடுத்துட்டான், இல்லைன்னு சொன்னோன்னா அவங்க வஹியை எதிர்பார்க்காம அவங்க கனிமத்தை ஹலால் ஆக்குனதுக்கு மிகப்பெரிய வேதனை பீடித்திருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ நபியுடைய தோழர்களே அல்லாஹ்வுடைய வகை எதிர்பார்க்காம ஒரு காரியத்தை செய்தால் மிகப்பெரிய ஒரு வேதனை அவர்களை பீடிக்கும் என்று சொன்னால், நபிமார்கள் வந்து அல்லாஹ்வுடைய வகை எதிர்பார்க்காம ஒரு காரியத்தை செஞ்சால் அது எவ்வளவு பெரிய ஒரு பாவ செயல் அப்படிங்கிற வழங்கிக்கும். இந்த இடத்துல சார் என்ன செய்கிறாங்கன்னா, நபிமார்கள் வந்து பாவமே செய்ய மாட்டாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தன்மீது சக்தி பெற மாட்டான் என்று நினைத்தார், இவ்வாறு பொருள் செய்வது தப்பு, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மேலே நம்ம குஃப்ரை சுமத்துற மாதிரி ஆகுது, இந்த மாதிரி நாம் பொருள் செய்வதை விட அந்த வார்த்தைக்கு வேறொரு அர்த்தம் இருக்கிறது, அதை கொடுப்பது தான் சரியானது அப்படின்னு நாம் சொல்லும்போது, இந்த வாதங்களை திசை திருப்புவதற்காக சில என்ன சொல்கிறாங்க, தௌஹீத் ஜமாத் வந்து நபிமார்கள் வந்து பாவமே செய்யாத ஆத்மாக்கள் அப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி நாம் சொல்லலை, நபிமார்களிடமும் பிழைகள் ஏற்படும், ஆனால் நபிமார்கள்ட்ட என்ன பிழைகள் ஏற்படாது, குஃபூர் என்ற பிழை என்ன செய்யாது, ஏற்படாது. அதிலும் குறிப்பாக நாம் எதை சொல்வதாக இருந்தாலும் தெள்ள தெளிவாக 100% ஆதாரம் இல்லாமல் ஒன்றை வந்து நம்ம பேசுறது வந்து அது நபிமார்கள் மேலே அவதூறு சுமத்துல தான் என்ன செஞ்சிடும் ஆயிரும். இப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கே செய்த பிழை என்ன, எதற்காக அல்லாஹ் அவர்களை மீன் வயிற்றில் சிறை வைத்தான், மக்கள் மேலே கோவப்பட்டு போனதுக்காக கிடையாது, ஏன்னா எல்லா இறை தூதர்களுமே மக்கள் மேலே கோவப்பட்டு அவங்களுக்கு எதிராக பிரார்த்தனை செஞ்சுருக்கிறாங்க, அல்லாஹ் வந்து தன்னை நெருக்கடிக்குள்ளாக்க மாட்டான் என்று நினைத்ததற்காக கூட அல்லாஹ் வந்து என்ன செய்யலை, அவங்கள சிறை வைக்கலை. இங்கே என்ன பிரச்சனை, நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சொல்கிறான், யூனுஸ் நபியை தொடர்பு படுத்தி 68வது அத்தியாயத்தில் 48, 49, 50 வசனங்கள் அல்லாஹ் பேசுகின்றான். நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ் பிர் லி ஹுக்மி ரப்பிக்க, நபியே முகமதே உமது இறைவனுடைய தீர்ப்புக்காக பொறுமையை மேற்கொள்வீராக. இறைவனுடைய தீர்ப்புனா என்ன, அல்லாஹ்வுடைய இறை செய்தி. ஒவ்வொரு இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்கன்னா அல்லாஹ்வுடைய உத்தரவு கிடைச்ச பிறகு தான் அவங்க ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவு எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார்கள்.
கிபிலா மாற்றுறது கூட அல்லாஹ் எப்போ சட்டத்தை இறக்குவான் சட்டத்தை இறக்குவான் எதிர்பார்த்து என்ன செஞ்சாங்க, காத்திருந்தார்கள். மூசா அலை இஸ்லாம் அவங்கள வந்து அல்லாஹ் அனுமதி கொடுத்த பிறகுதான் அவங்க கிளம்புனாங்க. வஹுகைனா இலா மூசா அன் அஸ்ரிபி இபாதி, என்னுடைய அடியார்களை இறைவில் நீங்கள் அழைத்து செல்லுங்கள். ஃபைன்னக்கும் முத்தபவுன், ஃபிரௌனுடைய என்ற அந்த ஃபிரௌனுடைய ஆட்களால் நீங்கள் பின்தொடரப்படுவீர்கள் என்று அல்லாஹ் மூசா அலை இஸ்லாம் அவங்களுக்கு உத்தரவு கொடுத்த பிறகுதான் அவங்க கிளம்பி சென்றாங்க. எந்த நபியுமே அல்லாஹ்வுடைய வகி செய்தி வராமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அது நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் அறிவுரையாக சொல்கிறான், நபியே ஃபஸ்பில் ஹொக்குமி ரப்பிக், உமது இறைவனின் தீர்ப்புக்காக நீர் பொறுமையை மேற்கொள்வீராக, பொறுத்திருப்பீராக. வலா தகுன்க சாஹிபில் ஹூத், மீன் வயிற்றில் இருந்தாரே அவரை போல் நீர் ஆகிவிடாதீர். அப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்கள் மீது கோபம் கொண்டு செல்கிறார்கள், மக்களை விட்டு செல்லலாமா கூடாதா என்று அல்லாஹ்வுடைய இறை செய்தி அவங்க என்ன செஞ்சுருக்கணும், எதிர்பார்த்துருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நபி என்பவர் அல்லாஹ்வுடைய தூது செய்தி எடுத்து சொல்வது நபியுடைய வேலை. யா ஐயுஹர் ரசூல் பல்லிகுமா உன்சிலை, தூதரே உமது இறைவனிடமிருந்து உமக்கு அருளப்பட்டது எடுத்துரைப்பீராக. நபியுடைய வேலை என்ன, அல்லாஹ்வுடைய தூது செய்தி எடுத்து சொல்வது நபியுடைய வேலை. பல வசனங்கள் அல்லாஹ் நபி என்ன இதை சொல்ல சொல்கிறான், நபி நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், இன்னமா அத்தபியோ மா யூஹா இளைய ரப்பி, என்னுடைய இறைவனிடமிருந்து எனக்கு நான் பின்பற்றுவதெல்லாம் என்னுடைய இறைவனிடமிருந்து எனக்கு அறிவிக்கப்படக்கூடிய இறை செய்தி தான். அப்போ நபிமார்கள் வந்து இறை செய்தி எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்துத்தான் ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க செய்யணும். அவங்க சுயமாக மார்க்க விஷயங்களில் அல்லது ஒரு நபி அல்லாஹ் வந்து நபிமார்களுக்கு என்ன உத்தரவு போட்டானோ அதில் அல்லாஹ்வுடைய மறு உத்தரவு வராமல் அவங்க சுய முடிவு எடுக்கக்கூடாது. அப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, அந்த மக்களோடு அவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் அந்த மக்களை வந்து வேதனையை அனுப்புவேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான். வேதனை திரண்டு வரும்போது அந்த மக்கள் நம்பிக்கை அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க, அல்லாஹ் அவங்களை மன்னித்து விடுகின்றான். இப்பொழுது அந்த ஊரிலிருந்து வெளியேறுவதா கூடாதா, அல்லாஹ்வுடைய உத்தரவு வர்றதை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எதிர்பார்க்கலை. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, நம்மெல்லாம் அல்லாஹ்வுடைய நபி, நம்மை வந்து அல்லாஹ் நெருக்கடிக்குள்ளாக்க மாட்டான், நாம் வந்து அல்லாஹ்வுடைய உத்தரவு வர்றதுக்கு முன்பாக நாம் சென்றாலும் இறைவன் நம்மளை தண்டிக்க மாட்டான், அல்லாஹ் நம்மளை நெருக்கடி ஏற்படுத்தி சோதிக்க மாட்டான், நம்மளுக்கு வந்து வாழ்வாதாரங்களை தாராளமாக வழங்குவான் அப்படி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க நினச்சாங்க. அதான் நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சொல்ல, நபி அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்காக பொறுமையுடன் இருப்பீராக, அல்லாஹ்வுடைய வகி செய்தி வர்ற வரைக்கும் நீங்கள் பொறுத்திருங்கள். வலா தகுன்க சாஹிபில் ஹூத், மீன் வயிற்றில் இருந்தாரே அவரை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இறை செய்தி வருவதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய உத்தரவை எதிர்பார்த்து காத்திருக்காமல் அவர்கள் அவங்க அல்லாஹ் நம்மளை நெருக்கடிக்குள்ளாக்க மாட்டான், நாம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று அவர்கள் நினைத்து கொண்டு சென்றதுதான் அவர்கள் செய்த குற்றம். நபிகள் நாயகத்துடைய சஹாபாக்களே அந்த கனிமத்து பொருளை ஹலாலாக்கும் போது அல்லாஹ்வுடைய ஒரு விதி முந்தி இருக்காவிட்டால், அல்லாஹ்வுடைய ஒரு விதி முந்திருச்சு அது மட்டும் இல்லாமல் தான் உங்களுக்கு பயங்கரமான வேதனை பீடித்திருக்கும் என்று சஹாபாக்களே அல்லாஹ் எச்சரிக்கும் போது நபிமார்கள் வந்து அல்லாஹ்வுடைய வகி வராமல் ஒரு முடிவெடுத்தாங்கன்னு சொன்னு சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு பெரிய தண்டனைக்குரிய குற்றம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி அல்லாஹ் மேலே அல்லாஹ் நம்மளை நெருக்கடிக்குள்ளாக்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய இறை செய்தி வருவதற்கு முன்பாக அவங்க சென்றதுனால அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளையை வருவ அனுமதி கிடைப்பதற்கு முன்பாக கப்பலை நோக்கி போனாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சான், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து அவங்க இந்த மாதிரி இறை செய்தி எதிர்பார்க்காம சென்ற அந்த பாவத்தை செய்த காரணத்தினால் அவர்களுக்கு அல்லாஹ் தண்டனையாக அவருடைய குற்றத்தை அவங்களுக்கு விளங்க வைக்கக்கூடிய வகையில் அல்லாஹ் அவங்கள மீன் வயத்தில் சிற வைச்சான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இது நாதா ஹவ்வ மக்லூம், அவர் துக்கத்தை அடக்கி கொண்டவராக அல்லாஹ்வுடன் பிரார்த்தித்தார். அப்போ அல்லா அல்லா இல்லாஹ் இல்லா அந்த சுபானக்கு நீ குந்து மினல்லாலுமே, இறைவா உன்னை தவிர கடவுள் இல்லை, நீ வந்து பரிசுத்தமானவன், நான் தான் அநியாயக்காரங்கள் ஒழுதுனாயிட்டேன், உன்னுடைய வகி செய்தியை எதிர்பார்க்காம நான் வந்து இந்த மாதிரி கிளம்பி போனது நான் செஞ்ச ஒரு பெரிய பாவம் என்று அல்லாஹ்வுடைய அல்லாஹ்விடத்தை அதனுடைய பாவத்தை ஒத்துக்கொண்டு அவர் என்ன செய்கின்றார், அல்லாஹ்வை அதே மாதிரியும் திக்ர் செய்தார், தஸ்பீஹ் செய்தார். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், லவ்லா அந்த தார கஹு நஅமத்தும் ரப்பிஹி, அல்லாஹ்விடம் அவருடைய இறைவனிடமிருந்து அருள் அவரை அடையாமல் இருந்திருந்தால் நுபித பில் அலாயி ஓஹுவ மதுமும், அவர் பழிக்கப்பட்டவராக வெட்ட வெளியில் என்ன செய்திருப்பார், தூக்கி வீசப்பட்டிருப்பார். ஆனால் அவங்க தஸ்பீ செஞ்ச காரணத்தினால அல்லாஹ்ட பாவ மன்னிப்பு கேட்ட காரணத்தினால ஃபஜி தபாஹு ரப்புஹு, அவருடைய இறைவன் அவரை தேர்ந்தெடுத்து ஃபஜாலஹு மின சாலிஹீன், அவரை நல்லடியாகி ஒருவராக அல்லாஹ் ஆக்கினான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதே மாதிரி 37வது அத்தியாயத்தை அல்லாஹ் சொல்கிறான், வ இன்ன யூனுஸ் அலமினல் முர்சலீன், அந்த ஆயத்தை ஆரம்பிக்கும் பொழுது யூனுஸ் வந்து இறை தூதர்களில் ஒருவர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இது அபக இலால் ஃபுல்கில் மஷ்ஹூன், அவர் வந்து நிரப்பப்பட்ட கப்பலை நோக்கி விருண்டோடிய போது. அப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிரப்பப்பட்ட கப்பலை நோக்கி இந்த அபக்கங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க,
அபக்கங்கிற வார்த்தையோட அசல் என்ன, தபாத தூரமாகுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது மாதிரி ஒரு அடிமை வந்து எஜமானுக்கு தெரியாமல் தப்பிச்சு ஓடதான் வச்சுக்கணும், அவனை ஆபுதுன்னு ஆபிக்குன்னு தப்பித்து ஓடக்கூடிய அடிமைன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து யூனுஸ் அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாட்டும் தப்பிச்சு ஓடினாங்களா அப்படி அல்லாஹ் சொல்லுவானா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது வந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை தானே. இது அபக்கையில் ஃபுல்கில் மஷ்ஹூன், அவர் நிரப்பப்பட்ட கப்பலை நோக்கி எஜமானுக்கு தெரியாமல் ஒளிந்து ஓடிய போது அப்படின்னு வருமா? அல்லாஹுக்கு தெரியாமல் ஒளிந்து ஓடினார் என்று அல்லாஹ் எப்படி சொல்லுவாப்பா? அல்லாஹுடைய இந்த திருமறை வசனம் அல்லாஹுடைய ஆற்றலை கேள்விக்குறியாக்குற மாதிரி ஆயிருமே. அப்போ அந்த இடத்துல அபக்கனா என்ன அர்த்தம்? அல்லாஹுடைய அனுமதி வராமல் அவங்க மக்கள் மேலே கோவிச்சுட்டு போகிறாங்க பாருங்கள், அவங்க கப்பலை நோக்கி போகிறாங்களா இல்லையா? அந்த அனுமதியை எதிர்பார்க்காமல் அவங்க சென்றது தான் அல்லாஹ் அபக்க. அவர் ஓடி விரைவாக சென்ற போது, விரண்டு ஓடிய போது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எந்த ஒரு யாருமே என்ன செய்ய முடியாது, அடிமைக்கு பயன்படுத்தும் போது எஜமானுக்கு தெரியாமல் ஓடி ஒழிகிறது. இங்கே அல்லாஹ் பயன்படுத்தினா அல்லாஹ் தெரியாமல் ஓடி ஓடுதல் என்று யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, விளங்க மாட்டாங்க. எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதற்கு ஒரு இடத்துல பயன்படுத்தும் ஒரு பொருள் வரும், இன்னொரு இடத்துல பயன்படுத்தப்படும் பொழுது அதற்கு இறைவனுடைய தகுதியை, கண்ணியத்தை, இறைவனுடைய அந்தஸ்தை குலைக்காத வகையில் தான் அதற்கு பொருள் செய்ய வேண்டும். அப்போ யாராவது அபக்கன்னு சொன்னோம்னா, இது அடிமைட்ட ஒரு அடிமைக்கு அபக்கன்னு சொன்னால் எஜமானுக்கு தெரியாமல் தப்பிச்சு ஓடுறது, இங்கே அபக்க என்று வந்திருக்கிறது. எனவே யூனுஸ் நபி அல்லாஹ்க்கு தெரியாமல் தப்பித்து ஓடினார் என்று யாராவது பொருள் செஞ்சால் அது ரொம்ப பாலதூரமான வழிகட்ட ஒரு அர்த்தம். யூனுஸ் இந்த அபக்கங்கிற வார்த்தைக்கு ஹரப விரண்டு ஓடினார் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது, தூரமானாருங்கிற அர்த்தம் என்ன செய்ய இருக்கிறது. இந்த இடத்துல என்ன அர்த்தம்னு சொன்னோம்னா, அல்லாஹ்வுடைய கட்டளை எதிர்பார்க்காமல் அவர் நிரப்பப்பட்ட கப்பலை நோக்கி என்ன செய்தார், அவர் வந்து தப்பித்து ஓடினார், மக்களை விட்டு என்ன செஞ்சார், தூரமாக போனார். அல்லாட்டும் தப்பிச்சு ஓடாமல் என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த வார்த்தையை விளங்கிக் கொள்ளக்கூடாது. நான் கேட்குறேன், யூனுஸ் நபி வந்து அல்லாஹ் தன் மீது சக்தி பெற மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டாருன்னு வச்சுக்கிடுங்க, எதுக்கு தப்பிச்சு ஓடணும்? தப்பி சக்தி பெற மாட்டார்ன்னு நினச்சா இப்போ இந்த ஊரில் வந்து என்ன அடிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, எனக்கு வந்து நான் எதுக்கு யாராவது எனக்கு கொலை மிரட்டல் விடும்போது கொலை மிரட்டல் எனக்கு விடுக்கப்படுது, இந்த ஊரில் யாருமே என் மீது சக்தி பெற மாட்டாங்க நினச்சிட்டேன், அப்போ நான் எதுக்கு இந்த ஊரை விட்டு ஓடணும், யாருமே என் சக்தி பெற முடியாத, எனக்கு எந்த மிரட்டல் வந்தாலும் துணிச்சு இருக்கலாமே. அப்போ யூனுஸ் நபி சக்தி பெற மாட்டான்னு பொருள் செய்கிறாங்க, அவர் தப்பிச்சு ஓடினாலும் பொருள் செய்கிறாங்க. அப்போ இதுவே அது முரண்பாடுங்கிறது புரியுதா இல்லைங்களா? அப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தன்மை சக்தி பெற மாட்டான்னு நினைக்கவில்லை. நாம் அல்லாஹ்வுடைய தூதர், நம்ம அல்லாஹ் நெருக்கடிக்கு உள்ளாக மாட்டான்னு நினைக்கிறார். அதனால் அவர் என்ன செய்கிறார், அல்லாஹ்வுடைய வகி வருவதற்கு முன்பாகவே, அல்லாஹ்வுடைய உத்தரவு வருவதற்கு முன்பாகவே அந்த கப்பலை நோக்கி என்ன செய்கிறாரு, அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் அவர் போகிறார், தூரமாக போகிறார், விரண்டு ஓடுறார். அப்போ தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வகி எதிர்பார்க்காம ஒரு தூதர் இப்படி செய்கிறது பெரும் குற்றம் என்பதை அவருக்கு உணர்த்துவதற்காக அல்லாஹ் தண்டிக்கின்றான். ஃபசாகம அவங்க சீட்டுக்குழிக்கு போட்டாங்க. இப்போ காணமினது முதுஹலீன், அவர் என்ன செய்து விட்டார், தோல்வி அடைந்து ஒருவராக ஆகிவிட்டார். அப்போ தூக்கி கடலில் தூக்கி போட்டாங்க. ஃபல் தக்கமகுல் ஹோத்து வகுவ முலியும், அவர் பழிக்கப்பட்டவராக இருக்கும் நிலையில் மீன் என்ன செய்த அவரை விழுங்கியது. அவர் பழிக்க முலியும்னா என்ன அர்த்தம், ஒரு தண்டனைக்கு தகுதியானவராக, அந்த தண்டனைக்கு அவர் உரியவராக என்ன செஞ்சார், இருந்தார். இந்த மீன் வயிற்றில் போய் சிறை வைப்பதற்குரிய பாவத்தை செய்தவராக இருந்தார். அந்த பாவம் என்ன, அல்லாஹ் அல்லாஹ்வால் தன் தண்டிக்க முடியாதுன்னு நினைக்கிற பாவம் கிடையாது. அல்லாஹ்வுடைய உத்தரவை எதிர்பார்க்காமல் அவர் முடிவெடுத்தது தான் அவர் செஞ்ச ஒரு பெருங்குற்றம். அப்போ அல்லாஹ் சொல்லி, நான் ஃபலவுல அன்னஹு கானமினல் முசப்பிஹீன், அவர் நம்மை தஸ்பீ செய்வோரை துதிப்பவரை ஒருவராக இல்லாமல் இருந்தால், லபிசஃபி பத்னிஹிலா யோமி பாசூன், கியாமத் நாள் வரைக்கும் அவரை வந்து அல்லாஹ் மீன் வைத்தியில் அவர் தங்கி இருந்திருப்பார். ஃபநபதுனாஹு பில் அராயி, நாம் அவரை வெட்ட வெளியில் எரிந்தோம். போகுவ சகீம், அவர் நோயாளியாக இருக்கும் நிலையில். வாம்பத்தினா அழகி ஷஜரத்தம்மின் யக்தீன், அவர் மீது ஒரு சுரை கொடியை நாம் முளைக்கச் செய்தோம். ஃபர்சல் வர்சல்னா ஹுலா மியத் அல்ஃபின் அவ் யசீதுன், அவரை 100,000 அல்லது அதை விட அதிகமான மக்களுக்கு தூதராக அனுப்பினோம். ஃபாமனு, அவர்கள் அவரை நம்பிக்கை கொண்டார்கள். ஃபமத்தாஹ் மிலாகின், குறிப்பிட்ட காலம் வரை அவர்களை நாம் இவ்வுலகத்தில் சுகம் அனுபவிக்கச் செய்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த குற்றம் என்ன குற்றம்னா, அல்லாஹ்வுடைய வகியை எதிர்பார்க்காமல் அவங்க கப்பலை நோக்கி ஓடி சென்றது தான். அப்போ அவங்க வந்து எந்த ஒரு இறை தூதராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய முடிவை எதிர்பார்த்து தான் செயல்பட வேண்டும். அதனால தான் நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சொல்கிறான், நபி உமது இறைவனின் தீர்ப்பை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பீராக, மீன் வயிற்றில் இருந்தாரே அவரை எப்போ நீங்கள் ஆக்கி விடாதீர்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்கு காத்திருக்கலை, அந்த மாதிரி நீங்கள் ஆயிடாதீங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த குற்றம் என்னவென்று சொன்னால், மக்கள் மீது கோபம் கொண்டு சென்றதற்கு அல்லாஹ் தண்டிக்கவில்லை,
அல்லாஹ்வுடைய உத்தரவை எதிர்பார்க்காமல் அவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியேறியது அவர்கள் செய்த பெரும் குற்றம். இறை தூதர்கள் அல்லாஹ்வுடைய வகையை எதிர்பார்த்திருக்க வேண்டும். அதே போன்று யூனுஸ் அலை இஸ்லாம் அல்லாஹ் தன்மையை சக்தி பெற மாட்டான் என்று நினைக்கவில்லை. அப்படி நினைக்கிறது பயங்கரமான குஃபுர். அந்த மாதிரி ஒரு வார்த்தைக்கு இரண்டு அர்த்தம் வரும்போது பாரதூரமான அர்த்தத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இறை தூதர்களுமே சுமத்தி விடக்கூடாது. அப்போ அவங்க செஞ்ச குற்றம் என்ன, நாம் அல்லாஹ்வுடைய வகி வர்றதுக்கு முன்னாடி நாம் வெளியேறி போனாலும் அல்லாட்ட நமக்கு என்ன செய்யாது, எந்த நெருக்கடியும் வராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட அந்த பத்ர் உஹத் யுத்தத்தில் அவங்களுடைய தலை உடைக்கப்படும் போது, பற்கள் காயப்படுத்தப்படும் போது, கைஃபை யுஃப்லிய கௌமுன் ஷுஜ்ஜு நபியகும், தன் நபியை காயப்படுத்திய சமுதாயம் தலையை உடைத்த சமுதாயம் எப்படி வெற்றி போகணும்னு நினச்சாங்க. அப்போ அல்லாஹ் கண்டிக்கிறான், நபியை காயப்படுத்தினதுனால அந்த சமுதாயம் தோல்வி அடையணுமான், லைஸ் அலக்கமது அம்ரி செய்வோன், நபியை உமக்கு அதிகாரத்தில் எந்த ஒரு பங்கும் இல்லைன்னு அல்லாஹ் என்ன செய்கின்றான், கண்டிக்கின்றான். அப்போ இந்த மாதிரி ஒரு நபி வந்து நினைக்கக்கூடாது. ஆனால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அல்லாஹ்வுடைய வகையை எதிர்பார்க்காம அல்லாஹ்வுடைய நெருக்கடிக்கு உள்ளாக்க மாட்டான்னு நினச்சி அவங்க போனதுனால அல்லாஹ் அவங்களுக்கு உணர்த்துறதுக்காக அவர்களை மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கி மீன் வைத்தில் சிறை வைத்த தண்டனையை கொடுத்து அவங்க தஸ்பீ செய்த காரணத்தினால் அல்லாஹ்வுடைய செய்தான் காப்பாற்றினான். இன்றைக்கும் மூமின்களுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் ஏற்படும் போது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்ச துவாவை நாம் செய்தால் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அந்த நெருக்கடியிலிருந்து நம்மை காப்பாற்றுவான் என்று நபி அல்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு மகிமை யூனுஸ் நபியுடைய துவாவிற்கு இருக்கிறது. இதுதான் அந்த வசனத்துடைய கருத்து என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியத்தை சரியாக விளங்கி சரியாக பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிகள் புரிவானார். வாஹிர தஅவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.